சொல்றா, அடுத்த அரை மணி நேரத்துக்கு எனக்கு யாருமே கால் பண்ணாதீங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு தான் மனசு விட்டு பேச போறேன். டேய், நீயே கால் பண்ணிருக்க சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன்டா. என்ன பண்ற? நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கியா? ஆமா. ஏய் மச்சான், புரிஞ்சுக்கோங்கடா, கால் பண்ணாதனா கால் பண்ணாத. என்ன புரிஞ்சுக்கடா, விட போன. என்கிட்டயே டைரக்டா சொல்லியிருக்கலாம். சொல்லு. சரி, ரொம்ப வளவலன்னு மொக்கப்பட வரும்ல, நானே எடிட் பண்ணி கிறிஸ்பா சொல்லிடுறேன். எப்படினாலும் ஓகே. இவங்க தான் எங்க அம்மா. எங்க அம்மா இறந்து நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 3 வருஷமா இருந்ததுக்கப்புறம் வெளியே வந்த மொத்த நாள், என் வீட்டில் திரும்ப உட்கார்ந்து அழுத அந்த நாளை இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். நாளும் கிழமையுமா எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய், எழுந்துடா, எழுந்துடா. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா தூங்க விட மாட்டியா நீ? டேய், இந்த 2 புடவையில அம்மாக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லுடா. அம்மா, உனக்கு எது பிடிச்சது அது போடுமா? ஏமா, இட் இஸ் நைஸ். ஹா, ஏதாச்சும் ஒண்ணுனா உங்க மூத்த பிள்ளைகிட்ட மட்டும் தான் கேப்பீங்களா? ஏன் பாசமா எங்கிட்டலாம் கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமோ? அடியே அம்மா, அடுத்த அம்மாக்கு எந்த கலர் வளையல் போட்டா நல்லா இருக்கும்னு ஒன்னதானே கேட்கலாம்னு இருந்தேன். சரிதா. யோ, அறிவிருக்காயா உனக்கு? விசேஷ நாளதுமா எங்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச படுத்து எடுத்து போய் குடிச்சிட்டு வந்திருக்கியே. ச்சே, ஏற்கனவே நமக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு தெரியும்ல உனக்கு? இல்லம்மா. என்ன இல்ல? அறிவு இருக்கான்னு கேட்டல்ல. நோ. யோ, கடைசியா உன்னால என் பசங்க நடுத்தருக்கு வந்து நின்னாங்க. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. விசேஷ நாள் இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன். இதுவும் கடந்து போகும். ஆனவனா இதை ஒன்று சொல்லிடு நீ. சரி, வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளி. மா, குளியணுமா? குளியெல்லாம் வேணாமா? பா மா, மாடானா. இறைவி மகனான அம்மா, சிறகை விரி
தாயே அம்மா, அன்பில் அனைத்தாயே நீ அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா, அம்மா அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. ஸ்டாப், எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. ஒரு ஊரில் ஒரு ராஜா, நீ சொல்ல தலையசைத்தே, உன் வயிற்றில் பிறந்ததனால் இறைவனை நான் மறந்திருந்தே, உறவுகள் நீ சொல்ல கண்டேன் அம்மா, உனக்கென எது வேணும் செய்வேன் அம்மா, விலங்குகள் அது கூட சொல்லும் அம்மா, அன்பின் சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் அம்மா. யாருமா உள்ள? அம்மா உள்ள யாரு சொல்லுங்க? நீங்க தான் நிலாவா? ஆமா, நான் தான் நிலா. கடன் வாங்கின காசு தெரியும் கொடுக்க தெரியாது? என்ன உங்க பின்னாடி நான் லோலோ அலைஞ்சிட்டு இருக்கணுமா? அதுக்குதான் என் வீட்டுல பேத்து விட்டுருக்காங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன், அக்க பக்கத்துல இருக்க உயிருக்கு நான் மெதுவா பேசணும். ஏன் அசிங்கமா இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியட்டும், அசிங்க படுங்க, படிச்சவங்க தான் நீங்க. வாங்கின காசு அப்பா கிட்ட திரும்பி கொடுக்க தெரியாது உங்களுக்கு? நாளைக்கு மட்டும் அவர் வந்தாரு, இன்னும் அசிங்க அசிங்கமா கேப்பாரு. இங்க பாரு, நாளைக்கு நான் வருவேன், 3 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன், இல்லனா நான் உன்னை பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன், இன்னும் மானவரிய கேட்டுருவேன். புரியுதா? எழுந்திரியா, யோ எழுந்திரியா, எழுந்திருன்னு சொல்றல. ஹாய், பாரு மாலெல்லாம் கை வச்ச ஆளதான் மறது உனக்கு. டோன்ட் டச். நீ எல்லாம் ஒரு குடும்பஸ்தனாயா? குடும்பஸ்தனான்னு கேக்குறேன். வீட்டுல இருக்க மொத்த காசை எடுத்துட்டு போய் ரம்மின்னு சூதாடி 4 லட்சத்தை ஏமாந்துட்டு இப்படி தினம் குடிச்சிட்டு இருக்கிய மனுஷனாயா நீ? வீட்டில் இடையா வந்து போச்சு, எல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க? என்ன சொன்ன? இந்த வருஷத்துல மட்டும் நான் எத்தனை தடவை அழுதுப்பேன்னு உனக்கு தெரியுமாயா? உள்ளுக்குள்ள நிம்மதியே இல்லாம வாழ்ந்துன்னு இருக்கையா? வாழ்க்கை பூரா இப்படியே யோசிச்சு யோசிச்சு மன உளைச்சல் காலாடி வேணும்னு பயமா இருக்கியா? சொல்ல போனா எவனாவது வந்து என் கூட சிரிச்சு பேசினா கூட எனக்கு சிரிப்பு வரலையா? சிரிப்பே காணோயா, சிரிப்பே காணோயா, உள்ளுக்குள்ள அப்படியே புழுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கையா? உன்னவன் சிறுக சொன்னா, போய் அழு, போ, எல்லாங்க நான் வந்து சாவு, கோ. நாயையா சாவனோ? நான் சாவணும், நான் பிள்ளைகளுக்காக நான் வாழ்வையா? நான் வாழ்வேன். பாத வளைஞ்சு வளைஞ்சு போகுது.
அம்மா ரவி இருக்காரு. நீங்க யாரு? நான் ரவியோட தூரத்து சொந்தம். முட்டு போயா. எங்க அம்மா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னாங்க. அவங்களும் ஒருத்தரை போய் பாருங்க, கடன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனையே. நல்ல மனுஷனா இருக்காரு. எவன் சொன்ன நல்ல மனுஷன்? ஏதோ என் வயிற்று பழப்புக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அவன் வீட்டில் போய் கக்குச கழுவினுக்குறேன் நான். உங்களை நான் அங்க பாக்குறப்போ என் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி ஆச்சு தெரியுமா? நான் எங்கேயுமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. அதுக்கு இவங்கிட்டயா வருவீங்க? எப்பவும் ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குறது ரொம்ப தப்புமா? அப்புறம் இதுவே பழக்கமாச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளோதான். முதல்ல வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டு வாங்க. நோ கம்னுருண்ணா, ஃபஸ்ட்டு இருக்கிறவன் ஏன் அடிக்கணும்? இதோ பாரு ஒரு பேச்செல்லாம் கேட்டு திரும்பி காசு கொடுத்துட்றாரு கம்னுரு. எப்பா பாலா, அடி தடி ஆளுங்கப்பா, சொன்னா கேளு. நான் அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவேண்ணா. 300,000 கொடுத்தா சந்தோஷந்தான். நான் வரேன். அம்மா உனக்கு ஃபோன் வந்திருக்கு பாரு. யார்டி? ஏதோ ரகுன்னு வருது. ஹலோ. என்னம்மா பேர் ஞாபகத்துக்கு வந்தா தான் காசு வாங்கணுமே ஞாபகத்துக்கு வரும் போல. அப்படிலாம் இல்லைங்க, கொடுத்துட்றேன். கொடுத்துட்றேன்னு இல்லை, நாளைக்குள்ளார கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். தாய் குலமே, தாய் தாய் குலமே. என்னம்மா பேச மாட்டீங்க? கொடுத்துறேன் கொடுத்துறேன். மா நம்மளால எப்படிமா கொடுக்க முடியும்? ஒரு மாசம் இப்படின்றதுக்குள்ள ஓடி போயிச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? டேய், அவன் பேசுறத விட நீ பேசுறத நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பதறுது. என்ன பண்ணிடுவாங்க? நான் வெட்டிடுவாங்களா? எந்த காலத்துல இருக்க நீ? நான் போயிட்டு வேற யார்கிட்ட காசை வாங்கி அந்த காசை வச்சு இந்த கடனை அடைக்க முடியும்? இங்க வாணி, அன்னைக்கு முத்தண்ணா சொன்னால ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, என்னதான்டா பண்ணணும்னு சொல்ற? மா அவன் பிள்ளைய கிடத்தி அவன்கிட்ட காசு கேட்கலான்ற என்ன சொல்றமா? பாத்துக்கலாமா? எனக்கு அப்பனும் சரியா இல்லை, எனக்கு வேலைக்கு போற வயசும் இல்லை, எனக்கு மூத்தவனு சொல்லிக்கவும் எவனும் இல்லை. ஸோ தப்பானவன்கிட்டே ஒரு தப்பு பண்ணி நம்ம பொழைச்சிக்கிட்டு போயெல்லாம் தப்பே கிடையாதுமா. டேய் என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. மா நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கரெக்டுன்னு என்ன நம்புமா? நாளைக்கு கண்டிப்பா அவன் பையன் ஏதாச்சும் ஒரு சாக்கில் வெளியே வருவான், அப்போ தூக்கலாம். நேரம் பார்த்து அவனை தூக்க போறியா? தூக்க போற. டேய் நானா? அப்ப நீ
இருக்குடி. என்னடி செல்லு, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா பிஸ்கட் பிடிக்குமா? நான் வாங்கி தட்டுமா, வரியா? என்னடா செல்லம், உங்க அப்பா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா 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 செல்லம். பிளானிங் இன்ஜினியர் யார் இதுல? நான் தானே. பரா தம்மா துண்டு பையன், இப்ப நான் எப்படி அப்டேட் ஆகிறேன் பத்தியா? செக் சிரிகிறனி தம்மா துண்டு பையன், பக்கவா ஸ்கெட்ச் போட்டு நீங்கன்னா ஒரு மசருக்கு லாயிலடான்றா உங்கள்னா. என்னடா தம்பி அதான் அவ ஏதோ சின்ன பையன் தெரியாமா. ஆமா 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 ஆமா, நான் ரொம்ப மோசமானவன். வாய் வேற கொஞ்சம் கோளாறு, டப்பு டப்பு டப்புன்னு அசிங்கமாக பேசிடுவேன். நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்னடா தம்பி உனக்கு சாப்பாடு என்னடா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து நான் கையை கட்டு, கையை நீட்டி காசு வாங்க தெரியுதுல்ல. இப்ப சொல்லு. எனக்கு பிரியாணி பிடிக்கும். பிரியாணியா? பிரியாணியாண்டா, செஞ்சிடலாமா? சரி தம்பி செஞ்சிடலாம். தாய்க்குள்ளுமே நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மூணு நாளைக்குள்ள 3,00,000 ரூபா என் டேபிள் வந்தாகும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன்னா சொல்ல மாட்டேன். செய்வேன். அது வரைக்கும் தம்பி தான் சமையல் செய்வான். இங்க காசு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிரியாணி ஆயிடுவாங்க. கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். அப்பா நீ கும்முன்னு இருமா, என்ன முடியுமா? நான் எடுத்துட்டு வரேன். கும்முன்னு என்ன பண்ணுவேன்? போ நான். சரிண்ணா, ஓகேண்ணா, போய் லஞ்சாது பெரிய அங்க இருமா, நான் பாத்துக்கமா, நான் எடுத்துட்டு வரேம்மா, விடுமா. அங்க இங்கன அலைஞ்சி இன்னொரு சின்ன கடன் வாங்கி ஏதோ என்னால புரட்ட முடிஞ்ச ஒரு சின்ன காசு எடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போனேன். இது எப்படின்னா, நான் ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னா, ஏதோ என்னால் புரட்ட முடிஞ்சதுன்னா. ஏய் என்னது பிச்சை போடுறியா? பிச்சை போடுற பிச்சை ஆடாது. என்ன பிச்சை போடுறியாடா? ஆமாம், நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்கிட்ட பேசுகிறப்போ கையை கட்டி தான் பேச சொன்னேன். மறந்துட்டேன்னா, அம்மா
அனுப்பி வைங்கண்ணா. எதுவும் மிச்சம் இது நாளில் இன்னும் காசை புரட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா அம்மா அனுப்பி வைங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. அம்மா இது என்ன கேளு சாரி. ஆ அம்மா வந்து ஒரு வாரமாக வச்சுருக்கீங்களா? பழைய துணியில் இருப்பாங்க, அதை மாத்திரத்துக்கு தான் புது துணி அண்ணா கொடுத்துருக்கு. அவங்க அம்மாவை கொண்டு வாங்கலண்டா, தம்பி தான் சாலை கொண்டு வந்துருக்காங்கள, போங்க கொண்டு வாங்க. வேற நினைச்சிங்க. டேய் டேய் தம்பி இருற, இப்போதான் போயிருக்கான்ல, அம்மா வருவாங்க இரு. இப்ப கூட அவங்க அம்மா விட்டான் அவனுக்கு லக்கு அவ்வளவுதானே. உங்க அம்மாவை எப்படி கொலை செய்தோம் என்றால், மீதமான சூட்டில் நீளமான இரும்பு தகத்தினை வெப்பமாக்க தேவையான அளவு எண்ணெய் 4 கட்டைகளுடன் 1 கைப்பிடி அளவு மண்ணெண்ணெய் ஊற்றி சுமார் அரை மணி நேரம் இருக்குமா? அரை மணி நேரம் இரும்பு தகத்தினை வெப்பம் மூட்டினோம். அப்படிலாம் சொல்லாதான். அதற்கு பிறகு இறைச்சியாக கருதக்கூடிய உங்க அம்மாவை மசாலா தடவாமல் கைகளை பிடித்து கொண்டு வந்து இரும்பு தகனத்தில் இறைச்சியை வைத்து சுமார் 1 மணி நேரம் வறுத்தெடுத்த பின் தேவையற்ற புகையும் கொதியும் வந்தவுடன் மிகவும் அட்டகாசமான பச்சை வாசனையுடன் சுட சுட சாம்பல் பவுடர் ரெடி. எப்பரா நம்ம எக்ஸ்பிளனேஷன் அப்படியே சமையல் சமையல் செஃப் தாம சொல்ற மாதிரி எல்லாம் இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றால் இதுவே சாட்சி. என் புள்ள மேல கை வச்சதுக்கு இவனை தான் கொன்னுருக்கணும். ஆனா இவனா தான் அவங்க அம்மாவை தர வச்சுட்டான். நான் என்ன பண்ணுது? அம்மா எதுக்கு நான் கொண்டீங்க? உள்ளமல்ல கை வச்சல அதுக்குதான் விடுங்க. தேடி வந்து சின்ன பசங்க சவால் விடுறதும்
அன்னையோட என்னை தூக்கிட்டு போய் சிறுவர் ஜெயிலில் போட்டாங்க. 3 வருஷம் நரகம்னு சொல்லலாம். 3 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா முகத்தை நான் எங்கள் வீட்டு ஃபோட்டோவில் திரும்பவும் பார்த்தேன். மறக்கவே மாட்டேன். நான் தான காரணம், சும்மா இருக்கலாம், நான் தானா காரணம், என்ன கொண்டு இருக்கலாம், எதுக்கு போயிட்டாங்க? ஐயோ அம்மா, என்ன விட்டு போயிட்டியவா? யாருமே இல்லையாவா எனக்கு? நான் விட்டு உயிரோட வந்து என்னவா பண்ண போறேன்? ஒண்ணுமே இல்லாம போட போயிட்டேனேவா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னடா அவன் அடிதடி ஆளுன்னு. தேவையில்லாம புள்ளைய தூக்குறன் தூக்கி இன்னைக்கு பாடுறா. எந்த பிடிப்பும் இல்லாத தனிமரம் ஆயிட்டியடா. ஏதோ உங்க ஒப்பம் கூட பழகிற பாவத்துக்காக அங்கிருந்து இதை எடுத்து வந்துக்கிறேன். இந்தா டேய், ஒப்பந்தான் அவங்க அப்பம் பேச்சக்காகாத குடி சூதுன்னு நாசமா போயிட்டான்டா. அது உங்க அம்மா ஆசையை நிறைவேற்றா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்ன. இதுவும் கடந்து போகும். நீ எந்தடா? நான் இருக்கேன், இருப்ப. நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆறாரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா, அம்மா அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா.
லைஃப்பில் டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் திங்னு ஹேப்பன் நம்புகிறாங்க. உங்களோட க்ரஷ்ஷை தேடி பல கிலோமீட்டர் போனோன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்கள் க்ரஷ்ஷை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யாருக்கு தெரியும், உங்கள் பக்கத்துலேயே கூட உங்கள் க்ரஷ் இருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.